வருகின்ற டிசம்பர் மாதம் வங்கதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடவும் இருக்காங்க. நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் ஓய்வு வழங்கப்பட்டுள்ள கேப்டன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே.எல். ராகுல் ஆகியோர் இந்த தொடருக்கு திரும்பியும் இருக்காங்க. நியூசிலாந்து தொடரில் இடம்பெடுத்துள்ள சஞ்சு சாம்சன், உம்ரான் மாலிக் ஆகியோர் இந்த தொடரில் வாய்ப்பு வழங்கப்படல. இதே போன்று ருத்ராஜ், பிரித்திவ் ஷா ஆகியோருக்கும் அணியில் இடம்பெறல. ஜடேஜா திரும்பினார் வங்கதேசத்திற்கு. ஒருநாள் அணியில கேப்டனாக ரோஹித் சர்மா வழக்கம் போல தொடர். ராகுல் துணை கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஷிகர் தவன், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷபன் போன்ற நட்சத்திர வீரர்களுக்கு இந்த தொடரில் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. யாஷ் தயால் அறிமுக வீரராக சேர்க்கப்பட்டுள்ளார். முகமது ஷமி, சிராஜ் ஆகியோருக்கு ஒருநாள் அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டும் இருக்கிறது. ஜடேஜாவும் காயத்திலிருந்து அணிக்கு திரும்பியுள்ளாராம். ரஹானே இல்லை. இதுபோன்று வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் போட்டி வர 14 மற்றும் 22 ஆகிய தேதிகள் நடைபெறுகிறது. இதில் ரோஹித் சர்மா, புஜாரா, கோலி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த தொடரில் ரஹானேவிற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. ரிஷபண்டுடன் கூடுதலாக கே.எஸ். பரத் அவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார். முகமது ஷமி, சிராஜ், உமேஷ் யாதவ் ஆகியோர் டெஸ்ட் போட்டி அணியில் இடம்பிடித்துள்ளனர். வங்கதேசம் இந்தியா ஒருநாள் அணியில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், கே.எல். ராகுல் துணை கேப்டனாகவும், ஷிகர் தவன், விராட் கோலி, ரஜத் பட்டிதர், ஸ்ரேயஸ் ஐயர், ராகுல் திரிபாட்டி, ரிஷபன், இஷான் கிஷன், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் தக்கூர், முகமது ஷமி, முகமது சிராஜ், தீபக் சாகர், யாஷ் தயால். இந்திய டெஸ்ட் அணியில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், கே.எல். ராகுல் துணை கேப்டனாக, விராட் கோலி, சுப்மன் கில், புஜாரா, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷபன், கே.எஸ். பரத், அஸ்வின், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஷார்துல் தக்கூர், முகமது ஷமி, முகமது சிராஜ், உமேஷ் யாதவ். மேலும் ஜடேஜா காயத்திற்கு பிறகு மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதால் பலரும் இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்கள் உடனே தெரிந்து கொள்ள நமது கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் எனும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.